உலகத்தில் உள்ள மிக சிறப்புக்குரிய நூலான அல் குர்ஆனுக்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் சொல்ல போனால், இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அமீனு சமா, வானத்துடைய நம்பிக்கைக்குரியவர் ஆகிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்நிதியிலிருந்து அமீனுல் அருள், பூமியுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்புவியின் மத்திய பகுதியில் உள்ள மக்கமா நகரம், உம்முல் குரா கிராமங்களுடைய தாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே, ஹராமலை குகையிலே உலகத்துடைய சிறந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டு தனிமையில் அமர்ந்திருந்த நேரத்திலே இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. 23 ஆண்டு காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவுடைய பூமியிலும் மதீனாவுடைய பூமியிலும் இறக்கப்பட்ட இந்த திருமறை வசனங்கள் மிக சிறப்பு மிக்கவைகள். அவற்றை ஓதுவது வணக்கத்துக்குரியது. அந்த புத்தகத்தை பார்ப்பது, குர்ஆனை பார்ப்பது இபாதத். எங்களுடைய கண் குளிர்ச்சிக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஷிபாவுல் லிமா ஃபி சுதூர், நெஞ்சங்களில் உள்ள நோய்களுக்கு அல் குர்ஆன் மருந்தாகும். அல் குர்ஆனை உது இல்லாதவர்கள் தொடக்கூடாது. உதுவுடன் தான், சுத்தமான நிலையில் தான் அல் குர்ஆனை தொட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எமக்கு சட்டம் வைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே சில வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் பாடம் இல்லாமல் இருந்தால் அந்த உள்ளம் பாலடைந்திருக்கிறது. அல் குர்ஆனுடைய எத்தனை வசனங்களை நாங்கள் பாடமிட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் ஒளி பெறக்கூடியதாக, சிறப்பு பெறக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனவே இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பவர் தான் என்று சொன்னார்கள். இன்னும் உலகத்திலே சிறந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், அல்லது பெரும்பெரும் பதவிகளில் உள்ளவர்கள், அல்லது அழகாக இருப்பவர்கள், அல்லது வீரமிக்கவர்கள் என்றெல்லாம் சில சில அடிப்படைகளை இன்று உலகம் வைத்திருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் உலகத்தில் சிறந்தவர் யார் என்று எப்படி சொன்னார்கள்? ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் மந்த அல்லமல் குர்ஆன, குர்ஆனை படித்து வல்லமஹு, பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் என்று சொன்னார். இந்த ஹதீஸ்ல இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, அல் குர்ஆனை படிப்பது சிறப்பை பெறுவதற்குரிய ஒரு பகுதி. அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை சிறப்பை பெறுவதற்கான மற்றொரு பகுதி. எனவே இந்த இடத்தில் பல சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு, குர்ஆனுக்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை பயிர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதி கொடுக்கப்படக்கூடிய இந்த இடம் இந்த இடத்தில் இருக்கிறது. குர்ஆனுடைய சப்தத்தை செவியேற்கக்கூடிய சுற்றாடலில் உள்ள ஏனைய உயிரினங்கள் இந்த ஊரில் இருக்கின்றன. எனவேதான் இந்த அனைத்து சாராரையும் இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது. உலகத்தில் இன்று எத்தனையோ கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றன, அதற்காக எவ்வளவெல்லாம் அள்ளி செலவழிக்கப்படுகின்றன. அந்த கூட்டங்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள், அதற்காக ஒதுக்கப்படக்கூடிய நேரங்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய சிறப்புகளை சொன்னது கிடையாது. மிகப்பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டதெல்லாம் இப்படியான குர்ஆனுடைய சபைக்கு தான். ஒரு ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூதில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யதாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்ஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்ஹுமுல் மலாயிகா வ தக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இந்தா. அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே, ஏதாவது ஒரு மாளிகையில் யாராவது ஒரு கூட்டத்தினர் உட்கார்ந்து அமர்ந்து
குர்ஆனை ஓதி அதனை அவர்கள் மத்தியில் பாடம் நடத்தி கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நான்கு விதமான பாக்கியங்களை கொடுக்கிறான். அந்த பாக்கியம் இந்த சபைக்கு கிடைக்கும். ஒன்று, முதலாவதாக அவர்களுக்கு எல்லா நசரத் அலைஹிம் சகீனா, சகீனா என்ற அமைதி இறங்குகிறது. அதே போன்று ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை மலாயிக்கமாக சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் மத்தியிலே எங்களை பற்றி ஞாபகம் செய்கிறான். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறார்கள், பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள், அவர்களில் ஆண்கள் பெண்கள், இந்த இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முஅல்லிம்கள், இந்த ஏற்பாட்டு குழு, இந்த அனைவரையும் அல்லாஹு தஆலா வதக்கரஹுல்லாஹு ஃபீமன் இந்தா, அவனிடத்தில் உள்ள வானவர்கள் மத்தியில் எனது அடியார்களை பாருங்கள், எனது கலாம் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஓதுகிறார்கள், ஓத கேட்கிறார்கள், அதை விளங்குகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு சபையாக இந்த சபை இருக்குமாக இருந்தால் அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே எத்தனையோ அரசியல் கூட்டங்கள், பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான கூட்டங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பாசைகளுக்கான கூட்டங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ உலக பாடங்களுக்கான அந்த கூட்டங்களும் பாட வகுப்புகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அவற்றுக்கான பரிசளிப்பு விழா, பல ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. ஆனால் உலகத்திலே ஆக சிறந்த நூலான அந்த குர்ஆன், உலகத்துடைய சிறந்த தூதரான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த குர்ஆனை, உலகம் அலிமறைக்கும் மோஜிசாவாக அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இங்கு நாங்கள் வந்திருக்கிறோமே, நிச்சயமாக அதற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கூலியை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக, இந்த உலகத்தில் எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன, அந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவான். நிச்சயமாக அவர்களை பற்றி நாம் முன்பு கூறியதை போன்று ஹைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவன் குர்ஆனை படித்து அதனை பிறருக்கு படித்துக் கொடுப்பவர் தான் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனிலே குர்ஆனை பற்றி லாயவஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், சுத்தமானவர்கள் தான் அதனை தொட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்துக்கும் இந்த சட்டத்தை அல்லாஹ் வைத்தது கிடையாது. சுத்தமானவர்கள் தான் அல் குர்ஆனை தொட வேண்டும் என்று அல்லாஹ் உலகத்தில் இந்த இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புத்தகங்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனை சுத்தமானவர்கள் தான் தொட வேண்டும் என்று சட்டம் வைத்திருக்கிறான். இது இந்த குர்ஆனுக்கு அவன் வழங்கிய ஒரு சிறப்பாகும். அதனை நாம் சிறப்பாக கருத வேண்டும். அது மாத்திரமல்ல, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மறுமையிலே, அதாவது இக்ராவுல் குர்ஆன், فَإِنَّهُ يَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ شَفِيعًا لِأَصْحَابِهِ, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அந்த குர்ஆன் உடையவர்களுக்கு பரிந்து பேசக்கூடியதாக, சிபார்சு செய்யக்கூடியதாக நாளை மறுமையிலே குர்ஆன் வரும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எமது வாழ்க்கையிலே குர்ஆனை பொறுத்தவரையிலே நாம் குர்ஆனை ஓத வேண்டும், அதனை பற்றி சிந்திக்க வேண்டும், வாழ்க்கையில் அதனை கொண்டு வர வேண்டும், முழு உலகத்திலும் குர்ஆனை நாங்கள் பரப்ப வேண்டும். குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுப்பான். நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உலகத்தில் குர்ஆன் ஓதிய மனிதனை பார்த்து, அது சிறுவனாக இருந்தாலும் சரி, சிறுமியாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே அவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதினார்களோ அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்தில் அவர்களுக்கு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன் ஓதியவருக்கு நாளை மறுமையிலே இக்ரா வர்க்க,
நீ ஓதிக்கொண்டே செல்வீராக சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளில் உயர்ந்து கொண்டே செல்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க அல்லாஹ் கூறக்கூடிய கருத்தை நபிமொழியில் சொல்லி இருக்கிறார். இந்த பாக்கியம் உலகத்தில் எந்த புத்தகத்தை வாசித்தவருக்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. நாளை மறுமையிலே குர்ஆன் ஓதியவர்களுக்கு, குர்ஆனை வாசித்தவர்களுக்கு, அதை விளங்கியவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இப்படியான சிறப்பை கொடுக்கிறான். சொர்க்கத்திலே உலகத்தில் உள்ள எந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கும்படியாக அல்லாஹ் சொல்வது கிடையாது. இந்த குர்ஆனை தான் ஓதும்படியாக வாசிக்கும்படியாக சொல்வான். வரத்தில் கமாக்கும் தத்துரத்தில் துன்யா, உலகத்தில் எப்படி தர்த்திலாக தஜ்வீது முறைப்படி இந்த குர்ஆனை ஓதினாயோ அப்படியே அந்த மறுமையில் ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுவான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே குர்ஆன் ஓத படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறான். எப்படி கூலி என்று சொன்னால், குர்ஆனை திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். உலகத்தில் எந்த ஒரு பாசையாவது, எந்த ஒரு கலையாவது படிக்கக்கூடியவர்களுக்கு இப்படி அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறான். திக்கி திக்கி படிக்கக்கூடியவர்களுக்கு, திக்கி திக்கி அதில் அந்த பொறுமையாக இருந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக கூலியை வைத்திருக்கிறான். திக்கக்கூடிய நேரத்திலே நாம் ஓதுவதனுடைய கூலி, அந்த திக்கி திக்கி ஓதுவதை நாங்கள் சகித்துக் கொள்வதற்கு பொறுமைக்குரிய கூலி அல்லாஹு தஆலா இதனை தருகிறான் என்றால், உலகத்தில் எந்த ஒரு பாசைக்கும் அப்படி கொடுப்பது கிடையாது, எந்த ஒரு புத்தகத்துக்கும் அப்படியான ஒரு பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. எனவே குர்ஆனை எனக்கு தஜ்வீத் முறைப்படி திருத்தமாக ஓத தெரியாது என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. வீடுகளில் உள்ள நடுத்தர வயதுள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் குர்ஆனை புரட்டி ஓத ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் தடுமாறினால், அவர்கள் திக்கிக் கொண்டிருந்தால், அதில் பொறுமையாக இருந்தால், அதை தொடர்ந்து ஓதினால் நிச்சயமாக அதற்குரிய கூலியை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. உலகத்தில் உள்ள புத்தகங்களிலே ஓதப்படக்கூடிய அந்த வாசிக்கப்படக்கூடிய பந்திகளுக்கோ அல்லது வசனங்களுக்கோ சொற்களுக்கோ எழுத்துக்களுக்கோ அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பது கிடையாது, கூலி கொடுப்பதாக வாக்களிக்கவில்லை. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. குர்ஆனில் லா அகுல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வலாக்கின் அகுல் அலிஃபுன் ஹர்ஃப் வலாமுன் ஹர்ஃப் வமீமுன் ஹர்ஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம் என்ற அவைகள் அனைத்துமே ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை. அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப் என்று சொன்னார். அப்படியானால் நாம் அலிஃப் லாம் மீம் என்று ஓதும் பொழுது நிச்சயமாக மூன்று எழுத்துக்களாக கடிக்கப்பட்டு அவற்றுக்குரிய நன்மைகள் கிடைக்கின்றன. நீங்கள் குர்ஆனை வலிமையாக ஓதி பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதத்துக்கு ஒருமுறை அல்ல, வாரத்துக்கு ஒருமுறை அல்ல, ஒரு நாளைக்கு ஒருமுறை அல்ல, ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையிலே குர்ஆனுடைய சிந்தனை எமது வாழ்க்கையில் நிச்சயமாக வர வேண்டும். வீடுகளிலே நீங்கள் தனிப்படையாக குர்ஆனை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கன்றி வீட்டில் ஒவ்வொரு பொருட்கள் இருப்பதை போன்று குர்ஆனை நீங்கள் தனிப்படையாக ஒரு குர்ஆனை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குர்ஆனை கண்ணியமாக வையுங்கள். அந்த குர்ஆனுக்கு மேலால் வேறு புத்தகங்களை அடுக்காதீர்கள். அந்த குர்ஆனுக்கு நீங்கள் உரை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குர்ஆனை பிரத்யேகமான ஒரு இடத்திலே, வீட்டில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் சில நாட்களும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சில நாட்கள் கழிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த இடங்களில் குர்ஆன் பிரதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நாளாந்தம் அடையாளம் வைத்து வைத்து ஓதுங்கள். இதுதான் எமது சலஃபுகளுடைய, முன்னோர்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை நாங்கள் அடையாளம் வைத்து வைத்து ஓத வேண்டும். பொருள் விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் கூலியை தருவான். எங்களுடைய கண் பார்வை தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால், கண் ஒளி பெற வேண்டுமாக இருந்தால், கண் சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால், நாளாந்தம் நாங்கள் காலையிலும் பகலிலும் மாலையிலும் குர்ஆனை பார்த்து பார்த்து ஓதி பழகி வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா கண் வியாதியிலிருந்து எங்களை பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் அதிகாலையில் விழித்தெழுந்ததன் பிற்பாடு, முதன் முதலாக அவன் தொழுதன் பிற்பாடு குர்ஆனை பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். காலையில் அதிகாலையில் நாங்கள் விழித்தெழுந்து
முதுச்செய்து தஹஜ்ஜுத் தொழுது பின்பு சுபூத் தொழுகையை தொழுதன் பின்பாடு முதன் முதலாக நாங்கள் விரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அல் குர்ஆன் இருக்க வேண்டும். குர்ஆனை அடிக்கடி பார்க்க வேண்டும். கண் பார்வை அல்லாஹு தஆலா குர்ஆனை பார்ப்பதனால் பலப்படுத்துவான். இப்படியான பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நமது பிஞ்சு குழந்தைகளான இந்த குழந்தைகள் குர்ஆனை ஓதிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்காக நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். ஊரில் உள்ள செல்வந்தர்கள், படித்தவர்கள், வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள் அனைவரும் குர்ஆனுடைய மறுமலர்ச்சியை, குர்ஆனுடைய சூழலை இந்த பிராந்தியத்தில் உருவாக்குவதற்காக தியாகம் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரிய ஆசிரியர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். ஏனைய பாடங்களுடைய அந்த டியூஷன் கொடுக்கக்கூடிய அல்லது பாடசாலைகள் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தவறு செய்யும் பொழுதும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தை போன்றும் குர்ஆனை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய ஆசிரிய ஆசிரியர்களுடன் நாங்கள் நடந்து கொள்ளவே கூடாது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஹைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு என்று சொல்லப்பட்டவர்கள். குர்ஆனை படித்து பிறருக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள சிறந்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடன் கண்ணியமாக பேச வேண்டும். அவர்களுக்கு சன்மானங்கள் கொடுத்து கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்காக செல்லக்கூடிய நமது குழந்தைகளை நாங்கள் அழகிய முறையில் ஆடை அணிவித்து அனுப்ப வேண்டும். அவர்களுடைய குர்ஆனை அழகிய முறையில் உரை போட்டு பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய பேக்குகளை அழகாக வைக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் செல்லும் பொழுது அழகிய முறையிலே உணவு தயார் செய்து அவர்களை கொடுத்து நாங்கள் அனுப்ப வேண்டும். குர்ஆனுக்காக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஃபங்க்ஷன்களுடைய சந்தர்ப்பங்களிலே தாராளமாக நாங்கள் அள்ளி செலவழிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா அதற்காக குர்ஆனுக்காக செலவழிக்கப்படக்கூடிய பணத்துக்கு எங்களுக்கு பரக்கத்தை செய்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது என்ற விடயத்தை இந்த இடத்தில் நாம் கூறி கடைசியாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், எமது குழந்தைகள் குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதுகிறார்களோ, குர்ஆனில் எந்த அளவுக்கு மனப்பாடம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தில் எங்களுக்கு கிரீடங்கள் அணிவிப்பான், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவான். நாளை மறுமையிலே கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்திலே பெற்றோர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதியிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்தால் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா கிரீடம் அணிவிப்பான், அவர்களுக்கு விசேடமான ஆடைகளை அணிவிப்பான். இது அந்த அவர்களுடைய பிள்ளைகள் உலகத்தில் குர்ஆன் ஓதியதற்கு அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை இந்த அருமையான நேரத்திலே நாம் சொல்லி எமது பிராந்தியத்திலே பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய இந்த ரூஹானியா மத்தபின் செயற்பாடுகள் எதிர்காலத்திலே சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதற்கு இந்த பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகங்கள், இந்த ஊர் மக்கள், பெற்றோர்களான பொறுப்பாளர்களான நீங்கள், இந்த பிள்ளைகள், வாலிபர்கள் அனைவருமே ஒத்தாசை வழங்க வேண்டும். இந்த பிரதேசத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதிய பிள்ளைகள் உருவாக்க வேண்டும். குர்ஆனுடைய சப்தம் இந்த பிரதேசத்தில் கேட்க வேண்டும். அதன் மூலமாக குர்ஆனுடைய ரூஹானியத் அந்த உயிரோட்டம் எம் அனைவரிடத்திலும் வர வேண்டும். அதற்கெல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லுதவி செய்வானாக. வாஹுர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.